அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் ஒன்றில் கல்வி கண் திறந்தவர் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் வந்து பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிக்கூடங்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்கணும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சுருப்பார். அடுத்து நிகழ்வு இரண்டில் வந்து என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும் அப்படின்ட்டு திட்டம் தீட்டியிருப்பார். அடுத்து நிகழ்வு மூன்றில் வந்து மாணவர்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு வேளை உணவாவது மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வழங்கணும் அப்படின்ட்டு முடிவு செய்திருப்பார். அடுத்து நிகழ்வு நான்கில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். பரமக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் என்ன செய்கிறாங்கன்னா, தரையில் இருக்கக்கூடிய அந்த பாலத்தை பார்ப்பதற்காக போயிருக்காரு. அங்கே சென்ற இடத்தில் என்ன செய்கிறாருன்னா, கல்வி அதிகாரியிடம் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள், இந்த இடத்துல என்ன செய்கிறார், இந்த பாலம் போயிருக்கு, இந்த இடத்துல வந்து காட்டாறு வந்தது, தண்ணீர் அதிகமாக வெள்ளப்பெருக்கு எடுத்து வந்தால் என்னாகும்னா இதில் தண்ணீர் போகும், தண்ணீர் போகும்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து ஆற்றை தாண்டி தான் என்ன செய்யணும்னா பள்ளிக்கூடம் போகணும், அப்போ எப்படி போவாங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க, மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அதிகாரி சொல்கிறாரு, இது மாதிரி மழைக்காலமாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, மாணவர்கள்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க ஐயா அப்படின்ட்டு அதிகாரி அவர்கள் சொல்கிறாரு. அப்போது இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். உடனே காமராசர் அவர்கள் சொல்கிறாரு, அப்படின்னா என்ன செய்யுங்க, இந்த காட்டாற்றுக்கு இந்த பக்கமே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு அதிகாரி அவர்கள் சொல்கிறாரு, கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. நம்ம கல்வித்துறையினுடைய விதியின்படி பார்த்தோம் அப்படின்னா, 3 மைல் தூரத்திற்குள் என்ன செய்யக்கூடாது, ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா அதுக்கும் பக்கத்தில் வேறு பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது, அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டு இருக்குது. இப்போ எப்படி வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து கட்ட முடியும் அப்படின்ட்டு அதிகாரி அவர்கள் வந்து சொல்கிறாரு. அதற்கு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சொல்கிறாரு காமராசர் அவர்கள், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். உடனே என்ன சொல்கிறார் காமராசர் அவர்கள், இந்த காட்டாற்றை வந்து என்ன செய்யுங்க, காரணம் காட்டுங்க, காரணம் காட்டி இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டத்துக்கு அனுமதி கேளுங்க, கண்டிப்பாக நான் ஏற்பாடு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு காமராசர் அவர்கள் சொல்கிறாரு. காமராசர் அவர்கள் இன்று என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல பழி செய்தவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா. அடுத்து, பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா கேட்குறாங்க. ஆடுமைக்கக்கூடிய சிறுவர்களை எல்லாமே வந்து பள்ளிக்கூடத்திற்கு போவதற்காக ஏற்பாடு செஞ்சவர் யார், குழந்தைகள் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு நீண்ட தூரம் நடக்கக்கூடாதுன்ட்டு எண்ணியவர் யார், பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வேளையாவது உணவு வழங்கணும் அப்படின்ட்டு நினைத்தவர் யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. அடுத்து, கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா, இத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. அவர்தான் யார், கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் ஆவார். இத்தகைய பெருமை, இவ்வளவு இதுக்கு பெருமை வாய்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி கண் திறந்தவர் அப்படின்ட்டு தந்தை பெரியார் அவர்களால் வந்து மனதார பாராட்டப்பட்டவர் தான் காமராசர் அவர்கள். காமராசர் அவர்களினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறது பாருங்கள், பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்ட்டு இத்தகைய சிறப்பு பெயர்கள் பெற்றவர் தான் யாருன்னா காமராசர் அவர்கள். காமராசர் அவர்களினுடைய கல்வி பணிகளை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.